அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல், ஆன்மீகம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் 6 எழுத்துள்ள ஓர் உலோக பெயர், அதன் கடைசி 3 எழுத்துக்கள் சேர்ந்தால் ஒரு கொடிய பிராணி, விடுதலை குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து விளக்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் நல்லாசிரியை தமிழரசி. வணக்கம். 6 எழுத்துள்ள ஒரு உலோக பெயர், அதன் கடைசி 3 எழுத்துக்கள் சேர்ந்தால் கொடிய பிராணி, அது என்ன? விடுகதை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சிந்தித்ததை சொல்வதல்ல கல்வி, சிந்திக்க வைப்பதே கல்வி அப்படிங்கிற ஒரு பொன்மொழிக்கு ஏற்றவாறு அமையிறது தான் விடுகதை. மனிதனோட சிந்தனையை தூண்டணும், அவனோட அறிவை வந்து கொஞ்சம் தூண்டிவிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் விடுகதைகளே உருவாச்சு. அந்த மாதிரி வந்த விடுகதை தான் இப்போ நீங்கள் கேட்ட விடுகதை. 6 எழுத்துள்ள ஒரு உலோக பெயர், அதோட கடைசி 3 எழுத்து சேர்ந்தால் ஒரு கொடிய பிராணி, அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த உலோகத்தோட பேர் துத்தநாகம். துத்தநாகம்னு சொல்லி பாருங்கள், 6 எழுத்து வருது. அதோட கடைசி 3 எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நா கயம் நாகம்னு வருது இல்லைங்களா. அந்த நாகம் வந்து போட்டால் என்னாகும், நிச்சயமாக நம்ம போய் சேர்ந்துருவோங்கிறது தெரியும். அதனால் 6 எழுத்துள்ள ஒரு உலோகம், அதோட கடைசி 3 எழுத்துக்கள் சேர்ந்தால் ஒரு கொடிய பிராணி, அதோட விடுகதைக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, துத்தநாகம் அப்படிங்கிறது. புதிர் மூலமாக புதிய புதிய தகவல்களை தருவது தான் விடுகதை. அந்த வகையில் 6 எழுத்துள்ள ஒரு உலோக பெயர், அதன் கடைசி 3 எழுத்துக்கள் சேர்ந்தால் கொடிய பிராணி குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். 6 எழுத்துக்கள் உள்ள ஓர் உலோக பெயர், அதன் கடைசி 3 எழுத்துக்கள் சேர்ந்தால் ஒரு கொடிய பிராணி குறித்து எடுத்துரைத்த நல்லாசிரியர் தமிழரசியுடன் விஜயகுமார்.